பால் கொள்முதல் விலையை உயர்த்த வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தற்போது சாலையில் பாலை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மக்புல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மக்புல், இது குறித்தான விவரம் என்ன? வணக்கம் பிரபாவதி. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் பார்த்தீங்கன்னா, ஆவின் பால் கூட்டுறவு அமைப்புகள் சங்கங்களின் உறுப்பினர் மற்றும் பணியாளர்களின் வாழ்வாதாரம் காத்திட வேண்டும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது பார்த்தீங்கன்னா, ராயப்பாளையம் ஆவின் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் முன்பாக மாநில பொருளாளர் ராமசாமி கவுண்டர் தலைமையில் பார்த்தீங்கன்னாக்கா, தற்போது பாலை கொட்டி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இவர்கள் வளர்க்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய கறவை மாடுகளுடனும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த சாலை மறியல் போராட்டத்தின் வந்து அவங்க வலியுறுத்தக்கூடிய கோரிக்கை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆவின் கொள்முதல் செய்யும் 1 லிட்டர் பசும்பாலுக்கு 42 ரூபாயாகவும் எருமை பாலுக்கு 51 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆவின் பால் வழங்கும் அனைத்து கறவை இனங்களுக்கும் ஆவின் நிறுவனம் செலவில் தமிழக முதல்வர் பெயரில் இலவச காப்பீடு வசதி செய்து கொடுத்திட வேண்டும் எனவும் இந்த சங்கத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இதே போல பல்வேறு கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி இங்க வந்து சாலை மறியல் போராட்டம் வந்து நடைபெற்றது. குறிப்பாக வந்து இவர்கள் இன்று உற்பத்தி செய்த பாலை வந்து சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் இப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என கூறி அனைத்து கிராம ஆவின் கூட்டுறவு சங்கங்கள் முன்பாகவும் இந்த கறவை மாடுகளுடன் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாலை மறியல் போராட்டம் வந்து நடைபெறும் எனவும் இந்த சங்கத்தின் மாநில ராமசாமி தற்போது நம்மிடையே தெரிவிச்சிருக்காரு. தகவல்களுக்கு நன்றி மக்பூல்.